இன்னைக்கு ஒரு தொடர்கதை, ஹிமாயுன் அரசரானதை பற்றி. உன் சகோதரர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத, அவர்கள் உனக்கு உண்மையாக இருக்கும் வர, பாபர் சொல்லிவிட்டு சென்ற இந்த கடைசி வார்த்தைகள் ஹிமாயுனுக்கு வினையாக அமைஞ்சது. ஜோதிடர் குறித்து கொடுத்த நல்ல நாளில் 23 வயது ஹிமாயுன் முகலாய பேரரசராக ஆக்ராவில் பதவியில் அமர்ந்தார். பறந்து விரிந்த பேரரசு. பாபரது மரணம் ஆப்கானியர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. டெல்லியை கைப்பற்ற காயநகர்த்த ஆரம்பித்தாங்க. இன்னொரு புறம் எவ்வளவு பெரிய பேரரசை கட்டியான அளவுக்கு நிதி இல்லை. ஹிமாயுனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. புதிய பகுதியை பிடிச்சி பேரரசை விரிவுபடுத்துவதா, நிதி நெருக்கடியை சமாளித்து நிர்வாகத்தை சீரழிப்பதா, தலை தூக்கும் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு இருப்பதை காப்பாற்றிக்கதா, எல்லாவற்றையும் தானே தோளில் சுமப்பதை விட சகோதரர்களுக்கு பிரித்து கொடுக்க முடிவெடுத்தார். இளையவன் காம்ரான் காபூலையும் காந்த்ராவையும் ஒப்படைத்தார். மற்றொரு சகோதரான நிஸ்ரா ஹிண்டால் ஆழ்வாரையும் மேவத்தையும் கொடுத்தார். சகோதரர்களை பெரிதும் நம்பி பொறுப்பு ஒப்படைத்தார். பிரச்சனை முதல்ல காம்ரான் முடிவில் ஆரம்பமானது. மற்ற எல்லோருக்கும் செழிப்பான பிரதேசத்தை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் வறுமையை தவிர வேறு எதையும் காண கிடைக்காத காந்தாராவையும் காபூலையும் கொடுத்திருக்கிறார் என் அருமை சகோதரர். அதனால் எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். காம்ரான் லாகூரையும் முல்டானையும் கைப்பற்றி தாம் பொறுப்பில் வச்சுக்கிட்டார். ஹிமாயுனுக்கு கோபம் வரலை. எனது சகோதரன் கூடுதல் சுமையை பிரித்து கொண்டான், எதுக்கு வீணாக பணிப்போர்னு நினச்சார் ஹிமாயுன். காம்ரானும் தாம் பங்குக்கு செய்தி அனுப்பினார். தாங்கள்தான் பேரரசர், எப்போது எனது உதவி தேவை தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு காம்ரான் ஹிமாயுனுக்கு ஒரு தூது அனுப்பினார்.